So, now, I should pop the video with it. Down standard, general math first to go. Question number 11, in exercise 9.2. You are seeing exercise 9.2. That was question, limit on the first to go. Based on this, limit extends to 2. இது அப்படியே திருப்பி எடுக்கலாம். ஏன்னா இதுக்குள்ள நம்ம ரூட் வந்து 10 வரும் இல்லையா? ஸோ இது அப்படியே திருப்பி எடுக்கலாம். எக்ஸ் பிளஸ் டூ தென் மைனஸ் டூ, கீழே அதே மாதிரி க்யூப் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் க்யூப் ரூட் ஆஃப் 2. இது திருப்பறப்போ ஒரு மைனஸ் வரும். இந்த டேர்ம்ஸ் இப்போ டேர்ம் மீன்ஸ் இதுக்கு ஒன் மைனஸ். ஸோ அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். பட் இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு டேர்ம்ஸே இந்த போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இது டேர்ம்ன்றது. அப்போ இப்போ இந்த இடத்துல ரூட் ஃபார்ம் வந்துச்சு. ஸோ நவ் யூ ரைட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு டூ. இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் டூ ஹோல் பவர் ஆஃப் தென் மைனஸ், இங்கேயும் நமக்கு ஆஃப் தான் வரணும். என்ன பார்க்கறது? எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ இங்கே ஆஃப் பண்ணணும்னா இந்த மாதிரி இப்படி போட முடியாது, ஏன்னா அது இருக்கிறதே டூ. அப்போ இதை நம்ம எப்படின்னா ஃபோர் பவர் ஆஃப் என்ன? ஸோ தட் மீன்ஸ் ரூட் ஆஃப் ஃபோர். ரூட் ஆஃப் ஃபோர் இஸ் டூ. இந்த ரூட் ஆஃப் ஃபோர் தான் எப்படி எழுதலாம்? ஃபோர் பவர் ஆஃப். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மாற்றிக்கணும்? ஃபோர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கணும். பை இதையும் அதே மாதிரி தான் எழுதணும். இங்கே இது வேணும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தள்ளி இங்கே எழுதிக்கலாம். இங்கே இப்படி போட்டுட்டு இது ஃபோர் மைனஸ் எக்ஸ் இங்கே 1/3 மைனஸ் 2 பவர் 1/3. இங்கே வந்து நோ நீட் டு சேஞ்ச், ஏன்னா அவனே நீட்டாக வந்து இங்கே பவர் வந்து 1/3 அப்படின்னு கிவன் இருக்கு. ஸோ இது அப்படியே ஜஸ்ட்டு பிரிச்சுட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல அப்படியே ரவுண்டு போட்டு பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ரவுண்டு போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டேர்ம் இருக்கோ இந்த சேம் திங் யூ ஆர் ரைட்டிங் டவுன். இங்கே எக்ஸ் பிளஸ் டூ இந்த இடத்துல மைனஸ் 4. ஏன்னா கண்டிப்பாக இந்த ரவுண்ட் என்ன இருக்கோ அதே தான் இங்கே வரணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன போட்டுருக்கோமோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை டூங்கிற மாதிரி டிவைட் பை டிஸ்டர்ப். மேலே இது நம்மளாக சேர்த்தது ஒரு டிவைட் பண்ணுறப்போ எகெயின் இல்லாட்டு மல்டிப்ளை. திஸ் இஸ் மல்டிப்ளை அண்ட் டிவைட் அண்ட் டிவைடு பை இட் இஸ் எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் 4. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த லிமிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும் இல்லையா? ஃபஸ்ட் இந்த லிமிட்டை நம்ம ரெண்டுக்கும் எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு டூ, இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் டூ இங்கே பவர் ஆஃப் மைனஸ் 4 பவர் ஆஃப் பை அந்த டினாமினேட்டரில் இங்கே எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் 4 இன்ட்டு என்ன ப்ராடக்ட்டு தென் அடிஷன் சப்ரேஷன் டிவிஷன் இது எல்லாமே லிமிட்டை வந்து தனித்தனி டேர்ம்ஸ்க்கு கொண்டு போயிருக்காங்க. இஃப் யூ ஃபைண்ட் த டூ டேர்ம்ஸ் யூ ரைட் த லிமிட் செப்பரேட்லி. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு டூ, இது நம்ம 1/3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 1/3 இந்த இது வந்து 4 மைனஸ் எக்ஸ் இங்கே 1/3 மைனஸ் 2 பவர் 1/3 தென் பை இந்த கிரம அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதில் வந்து சேஞ்சஸ் இருக்கு. இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரணும். அதே மாதிரி இங்கே 4 இருந்தால் இங்கே 4 வரணும். இது இந்த டேர்ம் சேஞ்ச் ஆகிறப்போ லிமிட் ஆகிறது ஒரு சேஞ்ச். அப்போ இங்கே எக்ஸ் டைம்ஸ் டூ டூ இம்ப்ளை யூ ஆட் இங்கே இங்கே பிளஸ் டூ இருக்கா? அப்போ எக்ஸ் பிளஸ் டூ டென்ஸ் டூ டூ பிளஸ் டூ ஜஸ்ட் திஸ் இஸ் அன்ஆல்டர்ட். அன்ஆல்டர்ட் மீன்ஸ் இதே தான் திரும்ப வந்து இந்த டேன்ஸ் ஆகி திரும்ப இதே டேர்ம் கிடைக்கும். ஆடிங் டூ ஆன் போத் சைட் ஆடிங் எலக்ட்ரிஸ் டூ ஆன் நெகட்டிவ் அண்ட் ஆர்ஜு. ஸோ எக்ஸ் பிளஸ் டூ டென்ஸ் டு ஃபோர். இப்போ பாரு இங்கே எக்ஸ் பிளஸ் டூ டென்ஸ் டு ஃபோர் அப்படிங்க இந்த டேர்ம் வந்து இங்கே இருக்கணும். இந்த ஃபோர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கணும். அப்போ நம்ம லிமிட்டை இங்கே இந்த இடத்துல வந்து ஸோ கிளியர் யூ ரைட் லிமிட் இங்கே இப்போ என்ன எழுதணும்? எக்ஸ் பிளஸ் டூ டென்ஸ் டு ஃபோர். இங்கே இந்த டேர்ம் அப்படியே இப்படி மாற்றிட்டோம். பட் ஆன்சர் அன்ஆல்டர்ட். நமக்கு இது இது எப்படி இப்படி வந்ததுன்னு சொல்லி இங்கே காமிச்சிருக்கு. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் பிளஸ் டூ பவர் ஆஃப் மைனஸ் 4 பவர் ஆஃப் தென் டிவைட்
இதுல x plus 2 minus 4 அப்படின்றது கேள்விக்கிறோம். So இதுல into similarly here also we are changing before that இது இங்க என்ன இருக்கோ அந்த சேம் டேர்ம் இந்த இடத்துல வரணும் இல்லையா, அதனால நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு here you write let's say என்ன இருக்கணும் லிமிட், இந்த லிமிட்டை கூட அப்புறமா நம்ம மாத்திக்கலாம். தென் ஒன் பை இங்க வாட்டி வை ஃபோர் மைனஸ் எக்ஸ் இங்கே ஒன் பவர் ஒன் பை த்ரீ மைனஸ் டூ பவர் ஒன் பை த்ரீ இந்த இடத்துல பை அப்படின்னு கண்டிப்பா இதே தொந்தர நமக்கு இங்க வரணும் இல்லையா, ஃபோர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி வரணும். இப்போ இதுல எப்படி என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இடத்துல ஜஸ்ட் அப்படியே மைனஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கோம். இங்க இது என்ன ஆகும் மைனஸ் எக்ஸ் ஆகுமா, இந்த பிளஸ் டூ என்ன ஆகும் மைனஸ் டூ, இது வந்து பிளஸ் ஃபோர் அப்படின்னு மாறும். இந்த டேர்ம் அப்படியே இப்படி மாத்திருக்கோம். அப்போ இங்க பிளஸ் ஃபோர் இங்க எழுதிட்டோம், இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் இங்க எழுதிட்டோம், இந்த மைனஸ் டூ இங்க எழுதிட்டோம், இந்த மைனஸ் மேல கொண்டு வந்துட்டோம். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஸ்டெப் வேணா நம்ம இன்னொரு டைம் எழுதிருக்கணும், பட் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே இந்த மைனஸ் நான் மேல கொண்டு வந்துட்டேன். நீங்க கண்ண முடிஞ்சு எழுதலாம், இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே இங்க எழுதிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ இப்போ லிமிட்டே சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அப்போ இந்த லிமிட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் என்ன அப்போ பிளஸ்ல ஃபோர் எக்ஸ்டென்ஸ் டூ டூ தான் இருக்குது, இந்த டேக்கிங் மைனஸ் ஆன் போத் சைட் கியர் போட்டு அப்போ மைனஸ் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் டூ, தென் ஃபோர் மைனஸ் எக்ஸ் டென்ஸ் டு பிளஸ்ல ஃபோர் போட்டியா, அப்போ இங்கே என்ன வரும் ஃபோர் மைனஸ் டூ, தட் ஃபோர் ஃபோர் மைனஸ் எக்ஸ் டென்ஸ் டு டூ கரெக்டாக வருது சார். இங்க ஃபோர் மைனஸ் எக்ஸ் இங்க மைனஸ் டூ, பட் இந்த ஸ்டெப் தான் நோ நீட் டு ரைட், இந்த சைட்ல ரப்பா எழுதி பார்த்துட்டு நீ டைரக்டா இங்க ஃபோர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி லிமிட்ட மாத்திடலாம். ஹியர் வி கேன் ரைட் ஃபோர் மைனஸ் எக்ஸ் டென்ஸ் டு டூ, அதுக்கப்புறம் இந்த இந்த பிராக்கெட் மட்டும் நான் போட்டிருக்கேன், இந்த டேர்ம் வந்து உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓகே அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டு இந்த லிமிட் எப்படி இங்க வந்திருக்கு, இந்த லிமிட் எப்படி இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரியாது எப்படி இங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ்டென்டிங் டு திடீர்னு இந்த மாதிரி எப்படி ஆயிருக்கு, இங்க என்ன இருக்கோ அதே தான் அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க என்ன இருக்கோ சேஞ்சு, பட் அப்படி எழுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா, அது எப்படி அந்த மாதிரி வருது அப்படிங்கறத இங்க ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இதே தான் சிம்பிளா அப்படியே இப்படி மாதிரி இருக்கும், பட் ஆன்சர் அண்ணா சார் இது அப்படியே தலைகளாக பண்ணிட்டு போனால் இதே ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டெப் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து நான் இப்போ அழிச்சுக்கிறேன். இப்போ லவ் இங்கே அப்ளை த லிமிட், இந்த மாதிரி தான் ரெடியாக இருக்குது. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறேன், லிமிட் ஃபார்முலா என்ன என்னிங்கு ஏனோட என் மைனஸ் ஒன் இல்லையா, எவ்ரி டைம் நான் எழுதுவேன்னு நினைக்கிறேன் இதோட ஃபார்முலா மைனஸ் ஒன், அது இல்லாமல் இந்த இடத்துல நியூமரேட்டர் என்ன இருக்கு ஒரு மைனஸ் ஒன் இருக்கு. ஸோ மறக்காம அதை வந்து நம்ம எழுதிக்கணும், இது வந்து தனியா இது வந்து தனியா இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆஃப் இருக்கு, ஃபோரை வந்து டூ ஸ்கொயர் வந்துட்டு இது என்ன ஒரு மைனஸ் ஆஃப், தென் இன்ட்டு இந்த இடத்துல என்ன ஒரு மைனஸ்
1 by 3, இந்தத்தில் 1 by 3, then 2 power, என்னவு, minus 2 by 3. இது இந்த 2 to cancel ஆயிரும், so இங்க 1 by 2, இங்க 2 power, minus 1, இந்த minus 1, இங்க 1 by 3, இந்த 2 உள்ள வருவா, 2 square ஆகுமா, அப்போ, 2 square, இந்த minus 1 by 3 அப்படியே இருக்குது. So this equal to 1 by 2 வந்து, இங்கு into 2, then minus 1 by, இந்த 3 எங்க பண்ணுதுக்கலா, மேப் பண்ணுதுக்கலா. There, so here also you can write, minus, இந்த 3 மேல வந்து, by, இது 4, இங்க minus 1 by 3, இது numeratorக்கு சொல்லதுக்கலா. So that you are writing, 1 by 4, then into, minus 3 into cube root of 4. என்ன இது minus, minus மேல வருக்கு plus ஆயிரும். 4 power 1 by 3 எத்தே இருக்கிறா? cube root of 4. So minus 3 by 4 into cube root of 4. So the answer for this. So this is correct. ரொம்ப ஈஸியான சம புரிஞ்சுட்டோம்னா ரொம்ப நீட்டாவே போடலாம். அந்த லிமிட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத கரெக்டா பார்க்கணும். இந்த ரவுண்ட் பண்ணது என்ன இருக்கோ அதே தான் இணை வரும். இப்படி ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.